வீட்டில் இருக்க வச்சு ஒரு ஸ்நாக் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். என்னென்ன உங்களுக்கு தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெங்காயம், ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு வச்சுருப்போம். ஏதாவது ஸ்நாக் சாப்பிட்ணுன்னு தோணும், ஆனால் வீட்டில் இருக்கிறத வச்சு அதை செய்ய முடியும். ஸோ நான் வீட்டில் இருக்க வச்சு ஒரு ஸ்நாக் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். என்னென்ன உங்களுக்கு தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெங்காயம், ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு முட்டை. வெங்காயத்தையும் உருளைக்கிழங்கையும் முதல்ல உரிச்சிடுறோம். அப்புறம் அதை நல்லா ஸ்லைஸ் பண்ணுறோம். உருளைக்கிழங்க கொஞ்சம் நேரம் தண்ணியில் போட்டு வைங்க. ஸோ இந்த பொட்டேட்டோ இருக்க தண்ணி வந்து நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். வெங்காயத்தையும் உருளைக்கிழங்கையும் நல்லா ஸ்லைஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணியாச்சு. அதோட ஒரு டீஸ்பூன் பெப்பர், ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள், பின் மல்லித்தூள். இதோட ஒரு எக்கையும் அடைச்சி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, 2 டேபிள்ஸ்பூன் கோதுமாவும் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை உங்கள் வீட்டில் மைதா மாவு இருக்குன்னு நினச்சிங்கன்னா அந்த மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இல்லை இன்னும் வந்து முட்டை தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னொரு முட்டை கூட உடச்சி ஊற்றிக்கோங்க. அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதெல்லாம் நம்ம செஞ்சு வச்சுருக்கிறத அப்படியே ஃபுல்லாக இது பண்ணிக்கோங்க. அதை நல்லா பரத்தி விட்டுக்கோங்க. அதை 2 மினிட்ஸ் விட்டுருங்க. ஆனால் அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், அப்போ தான் வந்து நமக்கு அது கரியாமல் இருக்கும். 2 மினிட்ஸ் ஆனப்புறமா அதை ஓப்பன் பண்ணி அதை திருப்பி போட்டுருங்க. அதனால் ரோஸ்டடாக இதாக இருக்குது. இதுக்கப்புறமா நீங்கள் வந்து நல்லா லைட்டாக அமுத்தி விட்டிங்கன்னா போதும். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியுது உங்களுக்கு சவுண்டு கேட்குதுல. இன்னும் இதோட 2 மினிட்ஸில் இந்த பக்கமும் வந்துடும். இது அப்படியே எடுக்கிறோம், தட்டில் சர்வ் பண்ணுறோம், ஸோ நம்மளோட டிஷ் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நான் என் வீட்டில் இருக்க தக்காளி தொகுதியோட சைடிஷாக வச்சு சாப்பிட போகிறேன். உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்து எல்லாமே சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்க ஐட்டம்ஸ் தான். ட்ரை பண்ணி பார்த்து